வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ கண்ணபிரானது அருளாசியோடு யாதவ் டிவி மீடியா பெருமையுடன் வழங்கும் பக்தி பாமாலை. சூடிக் கொடுத்த சுடர்கொடியாம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றுப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிழலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம் பாவாய் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம் பாவாய் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம் பாவாய். வாழ்க வளமுடன். ஹரிவோம் நமோ நாராயணாய. ஓம் நமோ ஸ்ரீ சங்கர நாராயணர் திருவடிகளே சரணம். வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற கலங்கங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாது பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடைய பெரிய உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துளிலெழாய் மாற்றார் உனக்கு வரி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியும் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய பாடல் 21. இதனுடைய பொருள், கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்களை நிரப்பும் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுகளுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக. வேதங்களில் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களிலும் அறிய முடியாத பெரியவனே உலகத்திற்கு ஒளிகாட்டும் சுடரே துளியில் எழுவாயாக. உன்னை இழுத்தவரெல்லாம் வலிமை இழந்து உன் வாசல் பாதத்திலே விழுந்து காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவிடையை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக. இதனுடைய விளக்கம், மன்னாதி மன்னரெல்லாம் உன் காலிலே விட காத்து கிடப்பது உன்னிடமுள்ள பயத்தால், ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்து சுபாவம் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும், வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கயிற்றில் கட்டி போட்டு விடுவோம், அப்போது நீ தப்ப முடியாது என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆம், ஆண்டால் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடையால் அவனை கட்டி போட்டு விட்டாலே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டானே, இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பவே முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து. அழகான இந்த பாசுரம் மார்கழி மாதத்தில், அதுவும் 21வது நாளில் பாடப்படக்கூடிய அற்புதமான இறைநிலையின் சரணாகதி தத்துவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான பாடலை
மனித பிறவிலே ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் மானிடராக வந்து மனித சமுதாயத்துக்கு சொல்லும் அற்புதமான விளக்க தத்துவ பாடல். இதை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, அன்பு, சந்தோஷம், ஆனந்தம், மனநிறைவு நிறைவாக வாழ்வோமாக. அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.